வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மஷ்ரூம் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விடுங்க. எண்ணெய் சூடானதும் 4-5 பல் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. இதோடு நீங்கள் நறுக்கின இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுந்து கூட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் ஆரிகானோ சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், வேணும்னா சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா காளானை சேர்த்துடலாம். இது சுத்தம் பண்ணி நறுக்கின ஒரு பேக்கெட் காளான். இதை வதக்கிட்டே வாங்க, காளானை தண்ணி விடும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவையில்லை. அந்த தண்ணியிலே அது வெந்து இந்த மாதிரி சுருங்கிடணும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போட்டோம். மசாலா வதங்கிருச்சுன்னா நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதுதான் நம்மளோட சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் செய்யுங்க. வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். சாண்ட்விச்சுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ப்ரெட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஹோல் வீட் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் சீட்ஸ் கூட இருக்குது. இதை இப்போ டோஸ்ட் பண்ணிடலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்கன்னா அடுத்து சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி இப்படியே கூட சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் டேஸ்டாக வேணும்னா இந்த மாதிரி ஃபேட் ரெடியூஸ் சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீஸ் ப்ரெட்டை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஃபேட் ரெடியூஸ்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சீஸை இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட சாண்ட்விச்சை க்ளோஸ் பண்ணிடலாம். சூப்பரான ஹெல்த்தியான மஷ்ரூம் சீஸ் சாண்ட்விச் ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சாண்ட்விச். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.